உயர்ந்தவர் தாழ்ந்தவர் நல்லவர் கெட்டவர் என்று எல்லா மனிதனுமே உண்டு. ஆனா எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் வருவது இயல்பு. அவர் துன்பம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதராகப்பட்டவன் இயற்கையான காட்சிகளை கண்டுகளித்தால் மனதிலுடைய கஷ்டங்கள் மறைந்து மனமாகப்பட்டது அன்பமாக வரும் அப்படினார்கள். ஆனா இன்று பார்க்கின்ற பொழுது உயிர்வான ஒரு மனிதன், பூலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன், நல்லவன், நல்ல மனிதன் அப்படி பெயர் எடுக்கணும்னா பல நாட்களாகலாம், பல வருடங்களாகலாம். ஆனா அதே மனிதனுக்கு கட்டைவர் உருவாக வேணும் அப்படி சொன்னா சொட்ட குப்புற நேரத்துல ஒரு மனிதனுக்கு கட்டைவர் உருவாகிவிடும். இன்னைக்கு உயர்ந்த மனிதன் அப்படின்னு யார சொல்றது? யார சொல்லலாம் உயர்ந்த மனிதர்னா? எப்படி உயர்ந்த மனிதன்? நம்ம ஐயா அப்துல் கலாம் சொல்லலாம், சொல்லலாம் உயர்வான உயர்ந்த மனிதன் அப்படின்னா வளத்தில உயர்ந்தவர்களா உயர்ந்தவர் கிடையாது, ஜாதீனத்தில் உயர்ந்தவர்கள் உயர்ந்தவர் கிடையாது, காசு பணம் ஆள் பலம் படைபுல உள்ளவர்களாக உயர்ந்தவர் கிடையாது. ஏழ்மையான ஒரு மனிதனாக இருந்துட்டாலும் ஒழுக்கத்தில் எந்த ஒரு மனிதன் சிறந்து விளங்குகின்றானோ அந்த மனிதன் தான் உயர்வான ஒரு மனிதன். நீங்க சொன்னீங்களே ஏபிஜே அப்துல் கலாம் அண்ணவர்கள் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து தன் நாட்டுக்காகவே நம்முடைய நாட்டுக்காகவே உழைத்து புகழ் பெற்றவர், அப்படி உலகம் எங்கும் தன் வசம் திரும்ப வைக்க வைத்தவர் அப்துல் கலாம் அவர்கள். அவர் உயர்வான ஒரு மனிதன். ஏன்னா அப்படி பூலோகத்துல வாழ்ற போது நல்ல மனிதன் நல்லதை செஞ்சிருக்காரு அந்த மாதிரி பெயர் எடுக்கணும். அற்புதமான ஒரு மாந்தோப்புக்காரு செந்தில் முருகன், செந்தில் வேல் முருகன் அப்படின்னாலே ஆறுமணியை இசைக்கூடியவர் மதுரையிலே முதல் இடத்துல இருக்கின்றார். இன்னைக்கு அந்த அளவுக்கு நாடக துறையில நல்ல பெயர் உண்டு, குடும்ப வாழ்க்கையிலும் நல்ல பெயர் உண்டு. அதே மாதிரி இங்க மிருதங்கத்தை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய சமயமுத்து அண்ணா அவர்கள் அண்ணவருக்கும் நாடகத்துறையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் நல்ல பெயர் உண்டு. அதே மாதிரி இங்கே இதற்கு முன்னாடி வாழ்றோம் என்று பல வாக்கியங்களை இசைக்கக்கூடிய தங்கம் பரமபட்டி தங்கம் அண்ணா அவர்களுக்கும் நாடகத்துறையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி எந்த துறையிலும் அவருக்கு சிறந்த ஒரு பெயர் உண்டு. அதற்கு பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அதுல ஒருத்தர் தான் அருமையான பேர் நல்ல பேர் எடுத்திருக்கீங்க. வந்த காலத்துல இந்த அளவுக்கு பேர் எடுக்கணும் பெரிய விஷயம் தம்பி, அப்படி நல்ல பேர் எடுத்திருக்கீங்க. அதே மாதிரி இங்கே அற்புதமாக அள்ளி நகரத்தை சேர்ந்த ஆதீஸ்வரன் மாமா அவர்கள் சிறந்த ஒரு என்ன நம்ம குடும்ப கட்டுப்பாடா, எந்த கட்டுப்பாடா இருந்தாலும் ஒழுக்கத்தோடு இருந்தா சரியா. அப்படி சிறப்பான ஒரு தாளை இசைக்கிருபி வாசிக்கக்கூடியவர் அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த தாளை கிருபி தான் நம்ம எல்லாருக்கும் முக்கியமான தாய் தந்தையா வழங்கக்கூடியது. அதுல சில பேர் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல நாடகத்துக்கு பிறப்பு வருகின்ற பொழுது டெய்லி நாடகத்துக்கு போறானையா, ஏப்பா ஏய் என்ன இந்த சிஞ்சா தட்டை குட்டி ஓனா என்ன அப்படிங்க சிஞ்சா தட்டுனா ஒரு சர்வ சாதாரணம் நினைக்கிறாங்க. நம்ம பாடக்கூடிய பாடலுக்கெல்லாம் ஒரு தாளை கட்டுப்பாட வைக்கக்கூடியதே அந்த இசைக்கருவி. அப்படி அதுமான ஒரு இசைக்கருவி வாசக்கூடிய ஆதீஸ்வரன் மாமா அவர்களுக்கும் நாடகத்துறையிலும் சரி குடும்ப வாழ்க்கையில நல்ல பேர் உண்டு. அதே மாதிரி சிறப்பதமான ஒளிபெருக்கி அமைப்பு, அற்புதமான அமைப்பு சிறப்பான ஒரு ஒளிபெருக்கி அமைப்பு, எல்லாமே சிறப்பு. இந்த அளவுக்கு நடுத்தர அமைச்சிருக்கிறார்கள் சொன்னால் அவங்க என்ன வச்சிருக்காங்க சிறப்பான ஒரு மின்னொலி அலங்காரத்தோடு சிறப்பாக அமைச்சிருக்காங்கன்னா அப்படின்னா எதற்காக அவர்களும் நல்ல பேர் எடுக்க வேண்டிய இருக்காங்க. நல்ல பேர் ஒன்று சிறப்பாக அமைச்சிருக்கீங்க. ஏன்னா பல லட்சம் ரூபாய்க்கு பொருளை வச்சு இப்படி அமைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களும் நல்ல பேர் எடுக்கிறது. இப்படி எல்லாம் நல்ல பேர் எடுக்கணும்னு இருக்கக்கூடிய நாம என்னைக்காவது ஒரு நாள் கெட்டவர் உருவாகிவிடும். எப்படி கெட்டவர் உருவாகுது? ரெண்டே விஷயம், ஒண்ணு மது, இன்னொன்னு மாது. மதுன்னா உங்களுக்கு இப்படின்னா என்னவா தெரிஞ்சுக்கிறாம இருந்தா சரிதேன், தெரிஞ்சுக்கிட்டு இப்படி இருந்தீங்கன்னா எங்க ஒரு விஷயம் இல்ல. நான் உண்மை சொல்றேன், மதுன்னா அப்படிதான் குடிச்சிருக்குமா கூட குடும்பத்தை அள்ளி வச்சு மூடுறாங்க பாருங்க. அண்ணவர்கள் குடிக்கிற கூட குடியினால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மனிதனுக்கு கெட்டவர் உருவாகும். இன்னொன்னு மது, பெண்களால் சில ஆண்களுக்கு கெட்டவர் உருவாகும், சில ஆண்கள் அயோக்கியங்களால சில பெண்களுக்கும் கெட்டவர் உருவாகும். புரியுதுங்களா? இதெல்லாம் உருவாக்கணும் விதங்கள் இருந்துட்டாலும் இன்னைக்கு நல்ல பேரோட வந்திருக்கீங்க, சிறப்பாக அமைச்சிருக்கீங்க நாடகத்தையும். இப்படி எல்லாம் அமைச்சிருக்கிற நீங்க கொஞ்சம் மதிய இழந்து மது அறிந்துட்டு சரி பெட்டி வாசி நீங்க பெட்டியில சாஞ்சிருது, நான் நாராயணசம் மட்டும் மயக்க புடிச்சுட்டே நிக்கிறது மாப்பிள என்ன அதெல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு முன்ன செஞ்சோம் இல்லைன்னு சொல்லல, செஞ்சீங்கன்னு சொல்லுங்க என்ன சேர்க்காதீங்க. புரியுதுங்களா? நாங்க செஞ்சோம் அந்த மாதிரி. என்னப்பா எல்லாத்துக்கும் புத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்,
கட்டி பெத்தா பேசுறான். ஆமா, நல்லது சொன்னாலும் சரி, புத்திமதி சொன்னாலும் எல்லாம் கேள்வி. ஒரு இளைஞர்களுக்கு அப்படி தெரியும். தி கோரைக்குளம் எம் விஜயன் ஆசிரியர் அவர்கள் இங்கு நாரதன் அடிக்கும் படைப்பவர்களுக்கு 100 ரூபாய் அனுப்பித்துள்ளார்கள். எனக்கு அன்பளிப்பளித்து அன்பளிப்பளித்து பெருமை செய்திருக்கும் கோரைக்குளத்தை சேர்ந்த விஜய் ஆசிரியர் அவர்கள் எனக்கு அன்பளிப்பளித்து பெருமை செய்துள்ளார்கள். அவரின் சார்பாக எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி, நன்றி, வணக்கம். அப்படி உயர்ந்த இடத்துல இருக்க வரைக்கும் தான் யாருக்கு மதிப்புன்ற காரணத்தினால அவனுக்கு நிறைய திமுரு இருக்கு, திமுரு நிறைய இருக்கு. குண்டக்க பேசுறேன், அதனாலதான் அதாவது
என்ன திமுறாக இருந்துட்டாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டாங்க செந்தில். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு நீங்க எந்த ஊர் போனீங்க? சித்ரா பௌர்ணமி அன்று தேவகோட்டை பக்கம் நம்ம தானே போனோம். அங்க ஒரு பப்புன் வந்தானே. ஆமா ஆமா, அவரோட சிஷியன். இவரோட சிஷியன் தான். சரி, ஏற்கனவே போட்டிருந்த பப்புன் வரலைன்னு அவர் அனுப்பி விட்டாங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? அவனை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. அசிங்கப்படுத்தி அள வச்சு பைக் எடுத்துக்கிட்டு சிமக்கர் வழியை ஓடி இருக்கான். அந்த கோபத்துலதான் இன்னைக்கு உங்களை பழி வாங்கப்பட மாட்டேன். அப்ப சிஷியன் அப்படி அனுப்புனதுனால ஒரு குரூப் வந்திருக்காரு. ஆமா, உங்களுக்கு புராணம் தெரியுமா? இருங்க, இந்த இடத்துல எவ்வளவு படி ஆளா இருந்துட்டாலும் தெரியும், நியாய வேஷம் போட்டா உங்களுக்கு புராணம் தெரியுமா? பதினெட்டு புராணங்கள் உண்டு. அவர் இருபத்தொன்னு சொல்லுவாரு. ஆமாங்க, பாருங்க, இங்க நாடக கலைஞர் வாழக்கூடிய ஊர். புராணம் பதினெட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவர் இருபத்தொரு புராணம் சொல்லுவாரு. இல்லையா, இதிகாசம் எவ்வளவு? இதிகாசங்கள் இரண்டு மூன்றாகி போன சேர்த்தாங்க. ஆமா, சிவ ரகசியம் என்று சொல்லக்கூடியது. சரி, ஆனா இரண்டுதான். கட்டாயம் ஏற்கனவே வந்த நாரதர் அடிச்சு மூக்கெல்லாம் உடச்சு எடுத்துட்டு இருக்காரு. நீனை எல்லாம் புடிங்கி எடுத்திருக்கேன். மடப்பல வரட்டு வெளியில. அவ என்பளவு திறமை கொண்டவனா இருக்கிறான், என்ன திமுரு ரகன வெளியில பாக்கலாம். இன்னைக்கு பாப்பமே இருந்துட்டால் இன்னிடத்திலே ஆளாளம் சென்று கவனம் வாழக்கூடிய அந்த வள்ளி. ஆனா சத்தம் போட்டு பேசுறாங்க, பட்டாலும் கை நீட்டி வருது. நான் சப்பு சப்பு அது தாராளம் வாங்கிக்குவாரு. இந்த இடத்திலே வள்ளியாகப்பட்டவர் கண்டனுக்கா முருகனுக்கா காத்துக் கொண்டிருக்கும் அன்னவரை அங்கே சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கலாம். Yeah.
பொழுது காத்துக் கொண்டிருக்கின்றாள். அன்னவள் இல்லத்திலே ஆளோளம் சொல்கின்ற கானம் பாடக்கூடிய அந்த கானத்தை கேட்கின்ற பொழுது சிந்தாமணி கீழாக இடத்துல இவ்வாறு உழைக்கின்றவளுடைய கானம். சிந்தாமணி முதலில் அன்னவன் யாருடன் சந்திப்போம்? நாராயண